ஹலோ ட்ரீமர்ஸ், உங்கள் எல்லோரையும் நான் என்னோடய வேர்ல்டுக்கு அன்போடு வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வைல் யூ வேர் ஸ்லீப்பிங் அப்படின்ற கே ட்ராமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவுக்கு விடிவியில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் வந்து 9.7 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2017 ரிலீஸ் ஆன ட்ராமா தான். இது வந்து ரொமான்ஸ் ப்ளஸ் ஃபேண்டசி. ஸோ இந்த ட்ராமாவோட டைமிங் வந்து 1 மணி நேரம், டோட்டல் எபிசோட் வந்து 16. இந்த ட்ராமாவோட ஹீரோ யார் அப்படின்னா லீ ஜங் சக் அப்படின்ற ஹீரோ தான். இவர் ஆல்ரெடி வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர், பினாச்சியோ, அதுக்கப்புறம் W2 World இதிலெல்லாம் நடிச்சிருக்காரு. இதனுடைய ஹீரோயின் வந்து பே சுசி அப்படின்றவங்க தான். இவங்க ஆல்ரெடி வந்து தமிழ் படமான இந்தியன் 2 நடிக்கிறதா வந்து ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய நியூஸ் எதுவும் வந்து கிடைக்கல. ஸோ வாங்க நம்ம இதனுடைய கதையை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கதையில் ஹீரோ வந்து யார் அப்படின்னா இவர் ஒரு அட்வொகேட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு நியூஸ் சேனலோட ரிப்போர்ட்டராக இருப்பாங்க. இந்த கதையில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மேஜிக் பவர் இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க காண்ற கனவு எல்லாமே அப்படியே பலிக்கும். அவங்களுக்கு வர கனவு எல்லாமே யாருக்காவது ஆபத்து வர மாதிரியும், அந்த ஆபத்துனால அவங்க இறந்து போகிற மாதிரியும் தான் கனவு வரும். ஆனால் அந்த ஹீரோயினுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த கனவு வந்து எப்படியாவது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கான வேலையை தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் வந்து ஹீரோயின்கிட்ட இருந்து இந்த மேஜிக் பவர் வந்து கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் காண்ற கனவெல்லாம் பலிக்க ஆரம்பிக்கும். அதனால் இவங்க யாருக்கெல்லாம் ஆபத்து வரப்போதோ அந்த ஆபத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. ஸோ அதனுடைய விளைவுகளை இவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மொத்த கதையுமே. மொத்தம் 16 எபிசோடும் வந்துட்டு அடுத்த எபிசோடு என்ன வரப்போகுது அப்படின்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பயங்கர சுவாரஸ்யமாக விறுவிறுன்னு போகும். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எபிசோடை வந்து பார்க்கலாம். நானே வந்துட்டு 100% ரேட்டிங் வந்து தருவேன். அதுக்கப்புறம் இடையில வந்து ஹீரோ வந்து பயங்கரமாக காமெடியெல்லாம் பண்ணுவார், ரொமான்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் வந்துட்டு பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அவருடைய காதலும் வந்து இந்த கதையில் அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கம்சாம்னிதா.